रामा कृष्णा गोविंदे ते नाम संप्रयोगे इदिले एल्ला चरणमु नामत्तुनुडिये सिद्धांतते एड़ते 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 वेकरा इदेदो साधारण पुरुदु पोकरत्तुकाग ओरु मंत्रम एदुक्कुम गदी इल्लादवनुक्कु नेनैक्काद ब्रह्म वेद्याम அவெல்லாம் ஏதோ பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்னு படிக்கிறாளே அது நாமசூத்திரத்துக்கு வசமாயிடும்ங்கிறார். பிரம்மசூத்திரத்தினால எந்த ஒரு பொருளானது சாட்சாத்காரப்படப்படுறதோ அந்த பொருள் நாமசூத்திரத்துக்கு வசமாகும். எங்கேயோ நீ வந்து கங்கைக்கு போறேன், காசிக்கு போறேன், அது மாதிரி திரிவேணி சங்கமத்துக்கு போறேன் அப்படிலாம் அலையாத, இந்த உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் ஆற்றுல இருக்கிறவாள்லாம் கவலைப்படுவா. நான் சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன், ராம நாம கங்கைய மிளித கிருஷ்ண நாம யாமோனே கோவிந்த நாம சரஸ்வதி. கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொன்னியானா திரிவேணி சங்கமத்தில் ஒரு முழுக்கு போட்டாச்சுங்கிறார். அவர் உனக்கு பலன் வேணுமா அலைச்சல் வேணுமா? அலையிறதுன்னு உன் தலையில் எழுதியிருக்கேன்னா நீ போயிட்டு வா. இல்லை இதிலெல்லாம் இது சுலபமாக இங்கிருந்துட்டே சம்பாதிச்சுலாம் இரு. அப்படி நாராயண தீர்த்தர் நாம சித்தாந்தபரமான இந்த தரங்கம் முழுக்க வேறு விஷயமே அந்நியதா விஷயம் இல்லாமல் அவ்வளவு சரணத்திலையும் நாமத்தினுடைய சித்தாந்தம் பண்ணிட்டு வரார். இந்த நாம சித்தாந்த விஷயங்கள் அவர் எங்கு எடுக்கிறார்னா பகவன் நாம போதேந்திரால் அதிஷ்டானத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். போதேந்திராளுடைய பறையில் போதேந்திரால் எட்டு ஓலச்சுவடிகள் நாம சித்தாந்தம் பண்ணி வச்சிருந்தது இருந்தது. அதை படித்து பார்த்து அதில் இருக்கிற விஷயத்தை தான் கீர்த்தனையாக பாடுறார். அழகான கீர்த்தனையாக பாடுறார். லகுவாக சொல்கிறார் பெரிய விஷயத்தை. அப்படி எல்லாரும் நாமத்தை சொல்லிட்டு இருக்கா இல்லையா? சுலபமான ஒரு நாமம் ராமா. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? வால்மீகியான ராமான்னு சொல்லாட்டா சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்லையே மரா அப்படின்னார். ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லையா? அப்படி அந்த ராமநாமத்தினுடைய பெருமை எவ்வளவோ மகான்களுக்கு அவர்கள் வெறும் ராம 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 அப்படின்னு ஜபம் பண்ணியே அவர்கள் பகவானை பார்த்துருக்கா. இன்றைக்கு பரியந்தம் நம்மளுடைய ஹிருதயத்தில் அவளை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். காசிக்கு பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம், ஒரு அழகான கிராமம், கங்கக்கரை. அந்த தேசத்தில் ஒரு ராஜா, அப்போ ஹிந்து ராஜா தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நல்ல தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பா, கலா ரசிகர்களாக இருப்பா. தெய்வ பக்தி உடையவர்கள்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னுட்டா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருமாந்திருக்கக்கூடிய கோபுரங்களே அதுக்கு பிரமாணம். இவ்வளவு கோவிலுக்கு நீங்கள் திருடுமுருது உள்ள மகாலிங்க சுவாமி கோவில் பார்க்கிறேன், திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய கம்பகரேஸ்வரர் கோவில் பார்க்கிறேன், மதுரை மீனாட்சியினுடைய கோவில் பார்க்கிறேன், திருவாரூரில் தியாகராஜாவுடைய கோவில் பார்க்கிறேன், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் பார்க்கிறேன், மன்னார்குடியில் ராஜகோபாலனுடைய கோவில் பார்க்கிறேன், கும்பகோணத்தில் வந்தால் ஆறாமதனுடைய கோவில் பார்க்கிறேன். இப்படியே நீங்கள் ஆந்திரா கர்நாடகா அப்படி கேரளாவை தாண்டிட்டா இவ்வளவு பெரிய கோவில்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. பெரிய கோவில், ஒரு அழகான கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில். அவ்வளவு கோபுரம், அவ்வளவு பொற்றாமரை குளம், சிதம்பரம் நடராஜர் கோவிலோ, திருவாரூருடைய ஒரு கமலாலயமோ வேறு எந்த கோவிலும் சமமாக முடியாது. கோவில்னு ஏன் ராஜா பேர் வச்சா? நம்மெல்லாம் ஆலயம்னு சொல்கிறோம், ராஜா கோவில்னா. ஆலயங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துக்குள்ள போன உடனே நம்ம அறியாமல் நம்முடைய ஆன்மாவானது லயமாகறதோ அதுதான் ஆன்மலயம் ஆலயம்னு வச்சா. அங்கே போனால் ஒரு இனம் புரியாத ஒரு சாந்தி நமக்கு ஏற்படணும். கோவில்னு ஏன் வச்சானா, கோங்கிற தமிழ் வார்த்தைக்கு இளவரசன் ராஜான் அர்த்தம். தமிழில் இளங்கோ அடிகள்னு சொல்ல, இளங்கோ இல்லை இளங்கோ இளவரசன். இல் அப்படின்னா இல்லம், அரசன் வாழக்கூடிய இல்லம். தியாகராஜனும் அரசன்தான், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் அரசன்தான், ரங்கராஜாவும் அரசன்தானே. இத்தனோண்டு சுவாமிக்கு ஒரு இடம் போறாதா?
ஒரு பஞ்சப்பிரகாரமோ சப்த பிரகாரமோ கட்டி இவ்வளவு கட்டணமா அப்படின்னா அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, சுவாமியை விட நம்ம பெரியவரா, நம்ம பெரிய ஒரு அரண்மனை கட்டிட்டு சுவாமியை சின்ன இடத்துல வச்சா அது என்ன நியாயம்? சுவாமி தான் ராஜா, நான் பிரதிநிதி, என் அரண்மனை எவ்வளவு பெருசோ அதை விட பெருசா இருக்கணும் அவருடைய கோவில். அந்த காரணத்தினாலதான் அரண்மனை பெருசா ஆக ஆக கோவிலும் பெருசாச்சு. அடுத்தது பார்த்தார், நான் கிரீடம் வச்சுக்கிறேன் தலையில, சுச்சோ சுவாமி வச்சுக்காம நான் வச்சுக்க மாட்டேன், அவருக்கு கிரீடம். நான் குதிரையில் போகிறேன், நான் யானையில் போகிறேன், நான் தேரில் போகிறேன், சுவாமியும் குதிரையில் போகணும், சுவாமியும் யானையில் போகணும், சுவாமியும் தேரில் போகணும். எனக்கு சாயங்காலம் என்னுடைய தர்பார் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துட்டா அங்கேருந்து நாட்டியம் ஆடுறான், அங்கேருந்து வந்து பாட்டு பாடுறான், அங்கேருந்து இவனுக்கு சூரிய சந்திரன்கள்லாம் வந்து தர்பார் மண்டபத்தில் வந்து சல்யூட் போட்டு சாமர சத்திரங்கள்லாம் கொடுக்குறா, கோவிலையும் பகவானுக்கு சாயங்காலம் சாயரட்ச உபச்சாரம்னு இதெல்லாம் பண்ணு. ஒரு ராஜா தனக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் முதல்ல பகவானுக்கு நடந்தாதான் நான் ஏத்துப்பேன்கிற அவனுடைய பக்தியினால தான் எவ்வளவு பெரிய கோவில்கள் வந்திருக்கு.